குருவே துணை. எட்டாம் பாவம் ஆயுள் பாவம் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது, அதாவது குருட்டு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் பாவம். இந்த பாவத்தில் நமக்கு என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அமைப்பு இருக்குது. அதில் ஒரு ரெண்டு கிரகம் மட்டும் சொல்கிறேன். இப்போ வியாழ பகவான் குரு பகவான் அந்த எட்டாம் பாவத்தோட தொடர்போ அதிபதியாகவோ அல்லது எட்டிலேயே குரு பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எட்டாம் பாவம்னா ஒரு பயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, அது ஏன் அப்படின்னா ஆயுள் பாவம் அப்படிங்கிறனால. அதில் குரு பகவான் இருந்தால் நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம், எதை வச்சு நம்ம அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்த்தி கொண்டு போகலாம், நம்ம வளர்ச்சி பாதையை எடுத்து கொண்டு போவதற்கு குரு பகவான் ஒரு வழி காட்டிங்க. இந்த எட்டாம் பாவத்தில் குரு பகவான் தொடர்போ குரு பகவானுடைய அமைப்போ அதிபதி குரு பகவானுடைய சேர்க்கையில் இருந்துச்சுன்னா குருமார்களுக்கு, அதாவது குருமார்னு என்னதுங்க வயசானவங்க அல்லது சாஸ்திரிகள், நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருக்கள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன தானம் செய்யலாம் அப்படின்னா நல்ல மரச்சேர் வாங்கி கொடுங்க. மரத்திலான சேராக இருக்கணும் அது. அந்த மரச்சேரை வியாழக்கிழமையில் உங்கள் நட்சத்திரமும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கான் பாருங்க, அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் அந்த நட்சத்திரமுக்கும் ஒட்டி வந்துச்சுன்னா அந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணி வியாழக்கிழமை நீங்கள் தானம் செய்ய மிக சிறப்பாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் நடக்கும். தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த எட்டாம் பாவத்தை பயப்படாமல் குரு பகவான் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் கால் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம திருச்சி தம்பளம்.